போனோம் கருப்பு. எல்லாருடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. இளைஞர் செயலாளர் பொறுப்பேற்கும் போதும் விமர்சனங்கள் வந்தது, கண்டிப்பாக விமர்சனங்கள் வரும். அதையெல்லாம் மீறி என்னுடைய செயல் மூலம் மட்டுமே தான் நான் வந்து அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியும். இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கொடுக்கும்போதும் அந்த விமர்சனம் வந்துச்சு, சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போதும் அந்த விமர்சனம் வந்துச்சு. நான் என்னால் முடிந்த அளவுக்கு தலைவருடைய ஆணையை ஏற்று எங்கள் கூட இருக்கிற இளைஞரணி துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், எல்லா கழக நிர்வாகிகள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பொறுப்பை நான் சரிவர செய்ய இப்போ தான் அலுவலகத்துக்கு போக போகிறேன். இப்போ தான் முதல் கையெழுத்து போட போகிறேன். அதை போட்டுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன செய்ய போகிறோம், என்ன சென்னை தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது, அதற்கான வேலைகள் இருக்குது. தேர்தல் அறிக்கையில் வந்து ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அதற்கான பணிகளை தொடங்கி அதை முடக்கி விடுவதற்கான வேலை. இன்னொரு கூடுதல் பொறுப்பு அவ்வளோதான். தலைவர் அவர்கள் கழக ஆமாம் அதற்கான பணிகள்லாம் இருக்கு. எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு நல்ல ஊக்கமளிக்கிற வகையில் எல்லாருக்கும் வந்து ஸ்போர்ட்ஸை விரிவுபடுத்துகிற நடவடிக்கைகளை இறங்குவோம். முக்கியமாக நான் சொன்னது தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மினி ஸ்டேடியம். இது நம்ம தேர்தல் அறிக்கையிலே சொன்னது, ஒரு ஒரு தொகுதியிலையும் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அமைக்கப்படுவேன். அதற்கான பணிகளில் என்னுடைய முதல் கட்ட பணி. எல்லாருமே எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கும். நான் இளைஞரணி செயலாளர் பொறுப்பேற்கும் போது இதை தான் சொன்னேன். நான் கண்டிப்பாக என் மேலே விமர்சனங்கள் வைப்பாங்க, வாரிசு அரசியல் சொல்லுவாங்க, அதை நான் தடுக்க முடியாது. அதை நான் என்னுடைய செயல் மூலியமாக மட்டும்தான் நான் வந்து அதை வந்து செய்து காட்ட முடியும். அதற்கான பணிகளை தொடருவேன். அதுக்கு நீங்கள் பத்திரிகையாளர் நீங்களாம் உதவுங்க, என் மேலே ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுடைய விமர்சனங்களை வைங்க, அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய பணிகள் நான் அமைச்சுக்கொள்வேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஒரு டைரக்டரோ இல்லாமல் இருக்காங்க. பெரும்பாலான இளைஞர் 30% மேலே அதிகமாக இருக்காங்க, என்ன பண்ண போறீங்க? ஒரே நாளில் இப்போ தான் பொறுப்பு ஏற்றிருக்கேன். ஒன்று ஒன்றா கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்டை ஸ்டடி பண்ணி ஆய்வு செஞ்சு அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களோட பேசி கண்டிப்பாக முதலமைச்சரோட ஆலோசனையின் பேரில், எல்லா அமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில், அவங்களுடைய அது எனக்கு புதுசு இல்லை. அது நான் வந்து ஏன் உங்களுக்கு இவ்வளோ கவலை இல்லை நடிக்கலை. கமல் சாரோட படத்தில் வந்து கமல் சார் தயாரிப்பில் ஒரு படம் நடிக்கிறத இருந்துச்சு. இந்த இதை சொன்னோடனே அவர் தான் முதல்ல வாழ்த்தினார். அந்த படம் பண்ணலை. கடைசி படம் திரு மாரிசெல்வராஜ் சார் ஆசைப்பட்ட மாதிரி மாமன்னன் தான் கடைசி படம். நன்றி.